ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. விண்ணக தந்தையின் புகழ் பாடி விடுதலை கீதம் இசைத்திடும் இந்நன்னாளிலே எம்பாங்கின் பாதுகாவலியாம் அனைத்துலக நாடுகளின் அன்னை ஆலய 15வது வருடாந்த திருவிழா திருப்பலியை சிறப்பிக்க நாம் பெருமகளுடன் ஒன்றாக கூடி வந்துள்ளோம். இன்றைய திருவிழா திருப்பலியை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் அருட்பணி மகிமைதாஸ் அடிகளாரையும் பங்கு தந்தை பங்குவாள் இறைமக்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். கிறிஸ்துவுக்கு பிறகு இந்த உலகில் எமக்கு கிடைத்த மிகப்பெரிய கொடை மரியாவே. இறைவனை கருவில் தாங்கியதோடு இயேசுவின் தொடர்பணியில் தோழமையுடன் செயல்பட்டு உலகமே போற்றும் உன்னத தாயாக உயர்ந்து நிற்கிறார் எம் அனைத்துலக நாடுகளின் அன்னை. அன்னையின் பெருந்துரையால் நாம் பெற்ற எல்லா நன்மைக்காகவும் தந்தையாம் இறைவனுக்கு நன்றி கூறி புகழ்ந்திடும் அதேவேளை தொடர்ந்தும் எம் பங்கில் வாழும் எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் எமது கிராமத்தையும் பாதுகாத்து வழிநடத்த வரம் வேண்டி பலியில் இணைவோம். எஸ் ஆண்டவர்கள் மிகவும் பிரியமான அன்பு சகோதரங்களே, இறை மக்களே, இந்நாளே நாம் எமது பாதுகாவலியாம் அனைத்துலக நாடுகளின் அன்னையின் பெருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடுவதற்காக இக்காலை வேளையில் குழுமியிருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய அத்தனை பிரபஞ்சத்தையும் உயிர்களையும் ஆண்டு நடத்தும் இறைவனினுடைய தாயாக விளங்கியவள்தான் அன்னை மரியாள். எனவேதான் அன்னை மரியாளை கடவுளின் தாயாக திருச்சபை வர்ணித்து அவளுக்கு பெருமை சேர்க்கிறது, மகிமையோடு அதனை கொண்டாடுகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் அந்த அன்னையினுடைய விழாவை கொண்டாடுவதற்காக அதுவும் எமது பாதுகாவலியாக திகழும் அவளுடைய இந்த பெருவிழாவில் எம் அனைவரையும் ஒப்பு கொடுத்து இந்த நாளில் நாம் சிறப்பாக செபிப்போம். இன்னும் விசேட விதமாக இன்றைய நாளிலே கொரோனாவினுடைய தாக்கத்திற்கு மத்தியிலும் அன்னை மரியாள் இந்த நாளை எமக்காக இறைவனிடம் பருந்து பேசி இந்த விழாவை கொண்டாடக்கூடிய ஒரு சுமூகமான ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்திருக்கிறாள். அவளுக்கு நன்றி சொல்லவர்களாக நன்றியோடு இந்த கல்வாரி பள்ளியில் நாம் உருக்கமாக செபிப்போம். சிறப்பாக கொரோனாவினுடைய தாக்கம் இந்த கொடிய நோய் உலகத்திலிருந்து முழுமையாக விடுதலை பெற வேண்டும் என்கின்ற வாஞ்சியோடு இந்த பள்ளியில் நாம் அனைவருமாய் இணைந்து மன்றாடுவோம். மேலுமாக இன்று நாளில் அன்னையாம் திருச்சபை கிறிஸ்து அரசருடைய விழாவையும் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்து என்கின்ற மாபெரும் அரசரை இன்று அவருடைய தாய் கன்னிமரியாள் அவளும் விண்ணக மன்னக அரசியாக திகழ்கிறாள் என்பதை ஆழமாக உணர்ந்து கொள்ளுவோம். இன்றைக்கு மாபெரும் அரசரை இன்று ஒரு அரசின் விழாவை அனைத்துலக நாடுகளின் அன்னையாக இன்றைய நாளில் நாம் போற்றி மகிழ்ந்து கொண்டாடக்கூடிய வேளையில் இந்த அன்னையினுடைய பரிந்துரை பாதுகாவலையும் தொடர்ந்து கேட்டு இப்பள்ளியிலே நாம் முருக்கமாக ஒரே குடும்பமாக இணைந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமுள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக ஆண்டவரே இறைவா உம்முடையார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும் என்றும் கன்னியான மாற்றிய புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை தூய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக உம்மோடு துயாவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகி அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம் தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நானே என் மந்தையை தேடி சென்று பேணி காப்பேன் ஓர் ஆயன் தன் மந்தையை நின்று சிதறுண்ட ஆடுகளை தேடிச் செல்வது போல நானும் என் மந்தையை தேடி போவேன் மப்பும் மந்தாரமுமான நாளில் அவற்றை எல்லா இடங்களினின்றும் மீட்டு வருவேன் நானே என் மந்தையை மேய்த்து இளைப்பாறச் செய்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் காணாமல் போனதை தேடுவேன் அலைந்து திரிவதை திரும்ப கொண்டு வருவேன் காயப்பட்டதற்கு கட்டு போடுவேன் நலிந்தவற்றை திடப்படுத்துவேன் ஆனால் கொழுத்ததையும் வலிமையுள்ளதையும் அளிப்பேன் இவ்வாறு நீதியுடன் அவற்றை மேய்ப்பேன் எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் உன்னை பொறுத்தவரை என் மந்தையே நான் ஆட்டுக்கும் ஆட்டுக்கும் இடையேயும் ஆட்டுக்கிடாய்களுக்கும் வெள்ளாட்டு கிடாய்களுக்கும் இடையேயும் நீதி வழங்குவேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதரர் சகோதரிகளே இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார் இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர் ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர் ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர் கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார் அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர் அதன் பின்னர் முடிவு வரும் அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர் அதிகாரம் செலுத்துவோர் வலிமையுடையோர் ஆகிய அனைவரும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார் எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும் சாவே கடைசி பகைவன் அதுவும் அழிக்கப்படும் அனைத்துமே மகனுக்கு அடிபணியும் போது தமக்கு அனைத்தையும் அடிபணியச் செய்த கடவுளுக்கு மகனும் அடிபணிவார் அப்போது
கடவுளே அனைத்திலும் அனைத்துமாய் இருப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. போற்றப்பெறுக வரவிருக்கும் நம் தந்தை தாவீதின் அரசு போற்றப்பெறுக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்பொழுது தம் மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். 1000 செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறியாடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பெயராக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயற்றிருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உணவளித்தோம், அல்லது தாகம் உள்ளவராக கண்டு உமது தாகத்தை தணித்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம், எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருப்பதை கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிக சிறியோராக என் சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததை எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். பின் இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னிடமிருந்து அகன்று போங்கள். அழகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்று மனையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணிக்கவில்லை. நான் அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆடையின்றிருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவிக்கவில்லை. நோயற்றிருந்தேன், சிறையில் இருந்தேன், என்னை கவனித்துக் கொள்ளவில்லை என்பார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எப்பொழுது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றியோ நோயுற்றோ சிறையிலோ இருக்கதை கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் என்று கேட்பார்கள். அப்பொழுது அவர், மிக சிறியோராக இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும் நேர்மையாளர்கள் நிலைவாழ்வு பெறவும் செல்வார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதரங்களே, அனைத்துலக நாடுகளின் அன்னையின் பெருவிழா வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளில் நாம் அன்னையினுடைய விழாவை கொண்டாடுவதற்காக மகிழ்வோடும் பெருமிதத்தோடு நாம் கூடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்னையினுடைய விழாவில் மகிழ்வோடு கொண்டாடுவதற்காக நாம் களமிறங்கக்கூடிய இந்த வேளையில்
அன்னை மரியாளினுடைய வாழ்க்கை சிறல்களை சற்று நாம் ஆழமாக இந்த நாளிலே சிந்திப்பதற்காகவும் கிறிஸ்து என்கின்ற அரசரை இந்த உலகத்தில் ஈன்ற மாபெரும் தாயும் அரசியுமான மரியாளின் வழி நின்று எவ்வழியையும் நாம் ஆண்டவர் இயேசுவோடு வாழவும் அவரோடு பயணிக்கவும் இந்த நாளிலே நாம் அனைவரும் அழைக்கவும் வாழவும் ஆசைப்படுகிறோம். அந்த வகையில் நாளிலே நாம் மரியாளினுடைய வாழ்வியல் ஆதாரங்களையும் மரியாளினுடைய வாழ்க்கை தத்துவங்களை நாங்கள் ஆழமாக சிந்திக்கக்கூடிய இந்த வேளையில் இன்று நாளிலே நாம் மரியாளினுடைய அந்த சிந்தனை வழியாக மரியின் வழியில் நற்செய்தி அறிவிப்போம் என்கின்ற ஒரு துணிப்பொருள் வழியாகவும் மரி அன்னையினுடைய சிறப்பு அம்சங்களை குறித்தும் இந்த நாளில் நாம் சிந்திப்பதற்காக தியானிப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் ஒரு அரசனுடைய வாழ்விலே, கிறிஸ்து என்கின்ற அரசனுடைய வாழ்விலே ஒரு விடுதலையையும் ஒரு விடியலையும் ஏற்படுத்தியவள்தான் அன்னை மரியாள். இதுதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய இறுதி வரி அழகாக சொல்லுகிறது. நேர்மையாளர்கள் இறையாட்சிக்கு உட்படுவார்கள் என்று நேர்மையான வழியில் அன்னை மரியாள் வாழ்ந்த காரணத்தினால் நேர்மையான வழியில் நேரிய வழியில் அன்னை மரியாள் வாழ்ந்த அந்த அற்புதமான காரணத்தினால் இன்றைக்கு மரியாள் விண்ணக மன்னக அரசியாகவும் அவள் திகழ்ந்து கொண்டிருக்கிறாள். எனவே கிறிஸ்து இயேசுவை அரசராக கொண்டாடக்கூடிய அதே இந்த நன்னாளிலே அன்னை மரியாளையும் இன்றைக்கு நாம் அரசியாக ஏற்றுக்கொண்டு கொண்டாட வேண்டிய அற்புதமான ஒரு நிகழ்வில் நாம் இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அப்படி பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாள் எப்படி இந்த நற்செய்தியினுடைய அறிவிப்பை வாழ்ந்திருக்கிறாள், அல்லது இந்த நற்செய்தியின் வழியாக இந்த மனுகுலத்திற்கு கொடுக்கப்படக்கூடிய விடுதலையின் அரசியாக மரியாள் எப்படி திகழ்கிறாள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, கடவுள் படைப்பினுடைய தொடக்கத்திலிருந்து மரியாளுக்கென்று ஒரு முதன்மையான இடத்தை வகுத்து வைத்திருக்கிறார். உலகத்தை படைத்த அந்த முதல் நாள் தொடக்கம் ஆண்டவர் மரியாளுக்கு என்று ஒரு புனிதமான ஒரு இடத்தை நிலைநாட்டியிருக்கிறார். எனவேதான் நாம் அழகாக தொடக்க நூல் புத்தகத்திலே 3:15 அழகாக வாசிக்கிறோம். கடவுள் எவ்வாறு ஆரம்பம் தொடக்கம் அல்லது இந்த படைப்பினுடைய தொடக்கத்திலிருந்து கடவுள் எப்படி மரியாவுக்கு என்று ஒரு இடத்தை அவர் வர்ணித்திருக்கிறார் என்று பார்க்கிற பொழுது தொடக்க நூல் அழகாக இவ்வாறு வர்ணிக்கிறது. உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிகாலை காயப்படுத்துவாய் என்று. கடவுள் இந்த உலகை படைக்கிற பொழுது உலகத்தினுடைய படைப்பிலே ஒரு அழகான ஒரு படைப்பை கடவுள் உருவாக்குகிற பொழுது ஆரம்பத்திலிருந்து மரியாளுக்கு என்று ஒரு இடத்தை அவர் வர்ணித்திருக்கிறார். கடவுள் படைத்த பொழுது மனிதரை படைக்கிறார். ஆதாம் ஏவாள் இவர்களை கடவுள் முதலாவதாக படைக்கிறார். நாம் அனைவரும் அறிந்த உண்மை, கடவுள் இந்த உலகத்தை படைத்த பொழுது இரண்டு பேரை படைத்தார் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் அதே வேளையில் நாம் ஆழமாக சற்று சிந்தித்து நாம் பார்க்கின்ற பொழுது கடவுள் இந்த உலகத்தை படைக்கிற பொழுது மூவரை அந்த இடத்திலே படைக்கிறார். ஆதாம் ஏவாளை படைத்த அதே ஆண்டவர் தன்னுடைய சிந்தனையிலே தன்னுடைய இதயத்திலே 3 அன்னை மரியாளை அந்த இடத்திலே அவர் முன்குறித்து வைத்து படைத்திருக்கிறார். எனவேதான் இந்த திருவசனம் அழகாக எமக்கு சொல்லுகிறது, உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையே பகையை உண்டாக்குவேன் என்று. அப்படி என்று சொன்னால் அந்த பகையை உண்டாக்கக்கூடிய அல்லது அவள் வித்து என்று சொல்லப்படக்கூடிய அந்த அவள் யார் என்று சொன்னால் அது அன்னை மரியாளாக திகழ்கிறது. ஏனென்றால் கடவுள் படைத்த அந்த முதலாவது படைப்பு ஆதி பெற்றோர் அவர்கள் இழைத்த அந்த பாவத்தினுடைய விளைவை மீண்டும் மீட்டெடுப்பதற்காகவே கடவுள் அந்த இடத்திலே இன்னொருவரை முன்குறித்து வைத்து 3 மரியாளை தன்னுடைய சிந்தனையில் தன்னுடைய இதயத்தில் அந்த இடத்திலே படைத்து வைத்திருக்கிறார். எனவே கடவுளுடைய படைப்பில்
மிகவும் உன்னதமான ஒரு படைப்பாக மரியாள் திகழ்ந்து கொண்டிருக்கிறாள். எனவேதான் இன்றைக்கு நாம் அனைவரும் அந்த மரியாளை கொண்டாடுவதற்காக இந்த இடத்திலே குழுமி இருக்கிறோம். நீங்களும் நாங்களும் இந்த இடத்திலே குழுமிகிறோம் என்று சொன்னால், படைப்பினுடைய தொடக்கத்திலிருந்து கடவுள் மரியாளுக்கு என்று ஒரு முக்கியமான ஒரு இடத்தை, மகிமையான ஒரு இடத்தை நிலத்திலே நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். எனவே மரியாளுக்கு என்று படைப்பு தொடக்கத்திலேயே சிறப்பான ஒரு அம்சம் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அடுத்ததாக மரியாவினுடைய வழியிலே நாம் இன்னும் ஆழமாக சற்று மேலோங்கி நாம் சிந்திக்க முற்படுகிற பொழுது, மரியாளை குறித்து அவளுடைய இன்னும் ஒரு அழகான ஒரு சிறப்பை குறித்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், லூக்கா நற்செய்தி 1:28 அழகாக இவ்வாறு வர்ணிக்கிறது, மரியாவை அருள் நிறைந்தவளாக வர்ணிக்கிறது. நாம் வேதத்தை புரட்டி பார்க்கிற பொழுது பல்வேறுபட்ட மனிதர்களை கடவுள் அழைத்ததாக நாம் வாசிக்கிறோம், காணுகிறோம். இறைவாக்கினர்களை கடவுள் அழைத்திருக்கிறார், மோயிசன் அழைத்திருக்கிறார், ஆபிரகாமை அழைத்திருக்கிறார். ஆனால் அழைக்கப்பட்ட யாவருக்கும் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மரியாவுக்கு மட்டும் சிறப்பான ஒரு இடத்தில் கடவுள் வகுத்திருக்கிறார். ஏனென்றால் அருளோடு பிறந்தவளாக, அருள் நிறைந்தவளாக மரியாள் மட்டுமே அவள் அடையாளப்படுத்தப்படுகிறாள். எனவேதான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரியாள் அருளால் நிரப்பப்பட்டிருக்கிறாள். கடவுள் முன்னிலையில் அவள் அருளை ஆழமாக பெற்றிருக்கிறாள். கடவுளுடைய அருளை முதலாவது நிலையிலே மரியாள் பெற்றிருக்கிறாள். எனவேதான் மரியாள் அருள் நிறைந்தவளாக இருக்கிறாள். யாரிடத்திலே அந்த அருள் இருக்கிறதோ அவர்கள்தான் அந்த அருளை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மரியாள் இடத்திலே அந்த அருள் நிறைந்திருந்தது. எனவேதான் அந்த அருளை நிறைவாக பெற்ற காரணத்தினால் மரியாள் மகிழ்வோடு அந்த அருளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து செல்வதற்காக எடுத்து செல்லுகிறாள். மகிழ்ச்சியாக மரியாள் வாழ்ந்திருக்கிறாள். எனவேதான் வானத்தில் அழக சொல்லுகிற பொழுது, நீ கடவுளின் அருளை பெற்றிருக்கிறாய் என்று அழகாக வானத்தூதர் மரியாளை பார்த்து அழகாக வாழ்த்துகிறார். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று கடவுளுடைய அந்த உறுதியான பிரசன்னத்தை மரியாளுடைய வாழ்க்கையில் அவர் நிலைநிறுத்துகிறார். முதலாவதாக மரியாள் அருளை பெற்றிருக்கிறார். இரண்டாவது நிலையிலே பார்க்கின்ற பொழுது, கடவுள் மரியாவோடு இருந்திருக்கிறார். எனவேதான் மரியாள் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த பிறப்பை அறிவிப்பதற்காக தன்னுடைய சகோதரி எலிசபெத்தை மகிழ்ச்சியோடு தரிசிப்பதற்காக அவள் கடந்து செல்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் அருளை ஆழமாக பிறக்க வேண்டியவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். மரியாவின் வழியில் நாம் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால், மரியாவின் வழியிலே நாம் நற்செய்திக்கு சான்று பகர வேண்டும் என்று சொன்னால், அந்த அருளை நாம் ஆழமாக இந்த நாளில் நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. ஏனென்றால் மரியாள் அந்த அருளை ஆழமாக பெற்றதன் காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்த உலகம் அவளை கடவுளின் தாயாக, திருச்சபையின் தாயாக, இந்த உலகத்தின் தாயாக அவள் வர்ணிக்கப்படுகிறாள், போற்றப்படுகிறாள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அடுத்ததாக மரியாளினுடைய அடுத்த சிறப்பு அம்சத்தை நாம் குறித்து நாம் தியானிக்கிற பொழுது, அவள் வழியில் அச்செய்தி அறிவிக்க நாம் களமிறங்க ஆசைப்படுகிற பொழுது, அடுத்ததாக நாம் பார்க்கிற பொழுது மரியாள் திருச்சபையை வழிநடத்திய விதம், மரியாள் திருச்சபையை பெற்றெடுத்த விதம், இதுதான் மரியாளினுடைய அடுத்த ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு சிறப்பு அம்சமாக இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், மரியாள் இந்த உலகத்திலே பெற்றெடுத்தது இரண்டு குழந்தைகள் என்று சொல்லலாம். எப்படி என்றால், ஒன்று பெத்லகேமில் பிறந்த நாசரேத்தர் இயேசுவையும், இரண்டாவதாக அவள் ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்ப்புக்கு பிறகு தூயாவியானவரை இந்த மண்ணுலகிற்கு அனுப்புவதற்கு முன்னதாக இடைப்பட்ட அந்த நாட்களிலே, இயேசு உயிர்ப்புக்கு பிறகு சிதறுண்ட அத்தனை சிறர்களையும் ஒன்றிணைத்து அவள் செபித்துக் கொண்டிருக்கிற வேளையில், திருச்சபையை பெற்றெடுப்பதற்காக, திருச்சபை என்கின்ற அந்த அழகான இரண்டாவது குழந்தையை பெற்றெடுப்பதற்காக மரியாள் ஜெபத்தில் நிலைத்திருந்து ஜெபிக்கக்கூடிய வேளையில்தான் அவர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். எனவேதான் அந்த இடத்திலிருந்து திருச்சபை அழகாக இரண்டாவது குழந்தையாக மரியாளுக்கு அந்த இடத்திலே பிறக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த இரண்டாவது குழந்தைகளாகத்தான் இன்றைக்கு நானும் நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த திருச்சபையினுடைய பிள்ளைகளாக நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அன்று முதல் இன்று வரை திருச்சபையை வழிநடத்தியது அன்னை மரியாகவே திகழ்ந்து கொண்டிருக்கிறாள். அன்று முதல் இன்று வரை இந்த திருச்சபையை பேணி பராமரித்து
வழி நடத்தக்கூடிய மிகப்பெரிய உன்னதமான ஒரு தாயாக அன்னை மரியாள் திகழ்கிறார் என்பதுதான். அன்னை மரியாளை திருச்சபையின் தாயாகவும் இந்த திருவையின் தாயாக நாம் வர்ணித்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு மரியாளை நாம் ஆழமாக வர்ணித்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையில் திருச்சபையை நாம் இந்த வேளையில் நாம் போற்றக்கூடியவர்களாகவும் திருச்சபையினுடைய அங்கத்தவர்களாக வாழ்ந்து மரியன்னையின் வழியில் நாம் அனைவரும் நிறைவு பெற்றவர்களாக வாழவே நாம் இந்த நாளில் நாம் அழைக்கவும் வாழவும் ஆசைப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரியாளை குறித்து இன்னொரு சிறப்பு அம்சத்தமாக சொல்லப்படுகிற வேளையில் மறைந்த புனித இரண்டாம் ஜான் பவுல் அழகாக மரியாளினுடைய இந்த சிறப்பு அம்சத்தை குறித்து அழகாக சொல்லுவார். கிறிஸ்துவின் அல்லது கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை அன்னை மரியாளமிருந்துதான் தோன்றியதாக அவர் அழகாக வர்ணித்து காட்டுவார். இன்றைக்கு நீங்களும் நானும் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த புனிதமான இந்த பரிசுத்தமான இந்த கிறிஸ்தவ நம்பிக்கை எங்கிருந்து ஊற்றெடுத்தது என்று சொன்னால் அது மரியாவிடம் இருந்துதான். என்றைக்கு மரியாள் பெந்தகோஸ்து நாளிலே சீடர்களோடு இருந்து திருச்சபை என்கின்ற அந்த விசுவாசத்தை அந்த குழந்தையை பெற்றெடுத்தாலும் அன்று தொடக்கம் இன்று வரை இந்த கிறிஸ்தவ விசுவாசம் என்பது மரியாள் வழியாகத்தான் இந்த உலகிற்கு சென்றடைந்திருக்கிறது. மரியாள் வழியாகத்தான் இந்த கிறிஸ்தவ நம்பிக்கையானது உலகத்தினுடைய அத்தனை திக்குகளிலும் இது பரவி கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏனென்றால் மரியாள் தன்னுடைய வார்த்தையின் வழியாக ஆண்டவருக்கு அடிபணிகிறாள். இதோ ஆண்டவருடைய அடிமை வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று மரியாள் ஆண்டவருடைய வார்த்தையை அந்த நற்செய்தி ஏற்றுக்கொண்ட அந்த பெருமைமிக்க அந்த நிகழ்வுதான் இன்றைக்கு கிறிஸ்தவ நம்பிக்கை நிறத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதனை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவர்கள் பலர், இதனை உதாசீனப்படுத்துகிறவர்கள் பலர், ஆனால் இதுதான் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கிறது. பிரியமானவர்களே, மரியாள் வழியாகத்தான் கிறிஸ்தவ நம்பிக்கை இந்த உலகத்திலே வேறு ஒன்று காரணமாக இருந்திருக்கிறது. உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று மரியாள் ஏற்றுக்கொண்ட அந்த வார்த்தையினுடைய வாழ்வுதான் இன்றைக்கு நாம் இந்த கிறிஸ்துவில் நினைத்திருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, மரியாள் எங்கெல்லாம் சென்றாலும் அங்கெல்லாம் அவள் வார்த்தையை ஏற்று அதற்கு அடிப்பணிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். இதுதான் மரியாள் எமக்கு திருச்சபை வழியாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாடம். இது ஆண்டவருடைய அடிமை வார்த்தையின் ஆகட்டும் என்று சொன்ன அந்த வரிகள் வழியாக மரியாள் தன்னுடைய வாழ்வை நாளிலே நிலைநிறுத்தி இருக்கிறாள். எங்களுக்கும் ஒரு முன் உதாரணமாக இன்றளவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஏனென்றால் மரியாள் வார்த்தை ஏற்று அதற்கு பணிந்து நடந்திருக்கிறாள். இன்றைக்கு நாமும் இறை வார்த்தையை வாசித்து இறை வார்த்தையில் நாம் பணிந்து அதற்கு ஏற்றபடி வாழ வேண்டியவர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரோடு நாம் பேசுவதற்காக நாம் இதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரோடு இணைந்த நிலையில் நாம் அனைவரும் கிறிஸ்துவோடு நாம் இணைந்த நிலையில் அந்த நற்செய்தியினுடைய விளிம்புகளை மரியாள் எப்படி வானத்துடன வார்த்தைகளை இறை வார்த்தையை கேட்டு அதன்படி அவள் நடக்க தன்னை ஒப்பு கொடுத்தாள், அதுபோல இன்றைக்கு நானும் நீங்களும் வார்த்தையை கேட்டு அதன்படி வாழவும் அந்த வார்த்தையை அடுத்தவர்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய அறிவிக்கக்கூடியவர்களாக வாழ்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் மரியாள் என்ன செய்கிறாள். அந்த வார்த்தையை ஏற்று தன்னுடைய சகோதரி எலிசபெத்தை சந்திப்பதற்காக செல்லுகிற வேளையில் அந்த இடத்திலே மகிழ்வோடு ஆண்டவர் இயேசுவை அறிவிப்பதற்காக அவள் கடந்து செல்கிறாள். எனவேதான் எலிசபெத் மரியாவை அந்த இடத்திலே சந்தித்துக் கொண்டிருக்கிற வேளையில் எலிசபெத் மரியாவை பார்த்து அழகாக சொல்லுகிறாள். மரியாவுடைய வார்த்தை எலிசபெத் கேட்ட பொழுது அவள் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று என்று மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய வார்த்தையை மரியாள் அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தாள். எப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பெற்றிருக்கிறோமோ, எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய அருளை நாம் நிறைவாக பெற்றிருக்கிறோமோ, அப்பொழுது மகிழ்ச்சியான ஒரு அனுபவத்தை நாம் அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். எம்முடைய வாழ்விலே இந்த மகிழ்ச்சியான அனுபவத்தை எம்முடைய வாழ்வினுடைய சூழலில் நாம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா, சிந்திக்கக்கூடியவர்களாக இந்த நாளில் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட நற்செய்தியை அடுத்தவர்கள் நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். மரியாள் சென்ற இடங்களில் எல்லாம் ஆண்டவர் இயேசுவை அவள் சுமந்து சென்று மகிழ்ச்சியினுடைய நற்செய்தியை மரியாள் அறிவித்துக் கொண்டிருந்தாள். நாம் எவ்வாறான நற்செய்தி நாம் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். மரியாளினுடைய வாழ்த்தை கேட்டவுடனே எலிசபெத்தின் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளுகிறது. இருவரும் மகிமையான விதத்திலே, அற்புதமான விதத்திலே, புதுமையான விதத்திலே அவர்கள் கருவுற்றிருக்கிறார்கள். இருப்பினும் அந்த இடத்திலே இரண்டு இறைவாக்கினர்கள்
இரண்டு முன்னோடி நிறத்திலே அவர்களுடைய கருவிலே துள்ளி குதித்து மகிழ்ந்ததாக வேதமே கழகாக சொல்லிக் கொடுக்கிறது. அதே வேளையில் எலிசபெத் மரியாளை பார்த்து அழகாக சொல்லுகிறாள், என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று. ஆண்டவருடைய மரியாளை பார்த்து ஆண்டவருடைய தாய் என்று எலிசபெத் அழகாக வர்ணிக்கிறாள். இன்றைக்கு நாமும் அந்த தாயை ஆண்டவருடைய தாயாக நாம் ஏற்று நிறுத்தினால் நாம் அவளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் எலிசபெத் முதன் முதலாக இதற்கு சான்று பகர்ந்திருக்கிறாள். ஆண்டவருடைய தாய் என்பதை எலிசபெத் அந்த இடத்திலே உணர்ந்து கொள்ளுகிறாள். இருவரும் கருவுற்ற நிலையிலே ஒருவரை ஒருவர் சந்திக்கிற அந்த வேளையில் அவருடைய கருவில் இருப்பது ஒரு கடவுள் என்பதை, அவருடைய கருவில் இருப்பது ஒரு இறைவன் என்பதை எலிசபெத் ஆழமாக உணர்ந்து ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் யார் என்று தன்னுடைய அந்த ஆழமான ஒரு மனித இயலாம நிறத்திலே எலிசபெத் முன்வைக்கிறாள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் கொண்டாடக்கூடிய இன்றைய விழாவானது ஆண்டவருடைய தாய்க்கு கடவுளுடைய அம்மாவிற்கு எடுக்கக்கூடிய மிகப்பெரிய உன்னதமான ஒரு விழாவாக இன்றைக்கு அமைந்து கொண்டிருக்கிறது. எங்களை பார்த்து ஒரு சிலர் இன்றைக்கு ஒருவேளை எங்களை உதாசீனப்படுத்தலாம், ஏன் இவர்கள் இந்த மரியாவுக்கு இவ்வளவு வணக்கம் செலுத்துகிறார்கள், ஏன் இவர்கள் கொண்டாட்டங்கள் செய்கிறார்கள் என்று எங்களை பார்த்து கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை பார்த்து இன்றைக்கு முழக்கமிடக்கூடியவர்களுக்கு இது மாபெரும் ஒரு அடையாளமாக ஒரு சவாலாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நாம் விழா எடுப்பது, நாம் கொண்டாடுவது சாதாரண ஒரு பெண்மணி அல்ல, மாறாக ஆண்டவருடைய தாய்க்கு நாம் விழா எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. எனவே அந்த ஆண்டவருடைய தாயை நாம் போற்றுவதற்காக இன்றைக்கு நாம் இந்த இடத்திலே களமிறங்கி கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. அந்த அன்னையினுடைய விழாவை கொண்டாடக்கூடிய இந்த வேளையில் இன்றைக்கு நாமும் அந்த அன்னையினுடைய வழியிலே நற்செய்தி அறிவிக்கவும் அவளுடைய சிறப்பான இந்த சிறப்பு அம்சத்தோடு சிறப்பு இயல்புகளோடு நாம் வாழவும் இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதே வேளையில் மரியாளை பார்த்து நாம் அழகாக வேண்டுகிறோம். அவளுடைய மங்களவாதி ஜபத்திலே அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வரி மாதாவே பாவைகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண வேலையில வேண்டிக் கொள்ளும் என்று மரியாளை பார்த்து நாங்கள் அனைவரும் வேண்டுகிறோம். என்றால் மரியாள் எங்களுடைய வாழ்வினுடைய அத்தனை சூழல்களிலும் எங்களை ஆண்டவர் இயேசுவோடு அழைத்து செல்லக்கூடிய அந்த மாபெரும் அழைப்பை மரியாள் பெற்றிருக்கிறாள். எனவேதான் மரியாளை பார்த்து நாம் எல்லாரும் ஜெபிக்கிறோம், எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் ஏன் எங்களுடைய மரண வேலையில் கூட மரியாள் எங்களோடு கூட வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஏனென்றால் இயேசுனுடைய மரண வேலை வரை மரியாள் பயணித்திருக்கிறாள். மரணத்தினுடைய விளிம்பு, மரணத்தினுடைய அனுபவம் என்ன என்பது மரியாளுக்கு தெரிந்திருந்தது. ஏனென்றால் ஆண்டவர் இயேசுனுடைய இறுதி மரண சடங்கு வரை மரியாள் கடந்து வந்திருக்கிறாள். எனவேதான் மரியாளை பார்த்து நாமும் ஜெபிக்கிறோம், எங்களுடைய மரணத்திலும் கூட மரியாள் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று மரியாளை பார்த்து நாங்கள் அனைவரும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. இனி நாளிலே இந்த மரியாளை குறித்து நாம் ஜெபிக்கக்கூடிய தியானிக்கக்கூடிய இந்த வேளையில் மரியாளினுடைய அடுத்த ஒரு சிறப்பு அம்சமாக மரியின் வழியில் நின்று நாம் நற்செய்தி அறிவிக்க வேண்டிய அடுத்த ஒரு சிறப்பு அம்சமாக திகழ்வது பிரசன்னத்தாள். மரியாள் நற்செய்தியை அறிவித்திருக்கிறாள். அவளுடைய பிரசன்னமே ஒரு மாபெரும் ஒரு நற்செய்தி அறிவிப்பு. மரியாள் எங்கெல்லாம் பிரசன்னமாக இருந்தாலோ அத்தனை இடங்களிலும் அவள் நற்செய்தி அழகாக பறைசாற்றிருக்கிறாள். தம் பிரசன்னத்தாள் ஆண்டவர் இயேசுவை அவள் தாங்கி சென்று எலிசபெத்தை வாழ்த்தினாள். பவுல் சொல்வது போல என்னில் வாழ்வது கிறிஸ்துவே என்று அழகாக பவுல் சொல்லுகிறாள். வாழ்வது நானான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துவே என்று பவுல் சொல்லுவது போல மரியாளுக்குள்ளே வாழ்ந்தது கிறிஸ்துவாக இருக்கிறாள். எனவேதான் கிறிஸ்துவை அவள் தாங்கி சென்று தன்னுடைய பிரசன்னத்தால் அடுத்தவர்களுக்கு நற்செய்தியை அறிவித்திருக்கிறாள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு என்னிலும் முன்னிலும் இருப்பது கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எம்மை பார்ப்பவர் அனைவரும் மகிழ்ச்சியால் நிரம்ப வேண்டும். மரியாளை கண்டபொழுது எலிசபெத் மகிழ்ச்சியால் நிரம்புகிறாள். அதே வேளையில் கிறிஸ்துவை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய நாம் அனைவரும் எங்களை அடுத்தவர் பார்க்கின்ற பொழுது அவர்கள் மகிழ்ச்சியால் நிரப்பப்பட வேண்டும். எம்முடைய பிரசன்னத்தினால் மற்றவர்களை நாம் குணப்படுத்த வேண்டியவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். மரியாள் எங்கெல்லாம் பிரசன்னமாக இருந்தாலோ அந்த இடத்திலே மகிழ்ச்சி பிறந்தது, அந்த இடத்திலே மகிழ்ச்சியை ஊற்று பெருக்கெடுத்தது. எனவேதான் மரியாளினுடைய பிரசன்னத்தின் வழியாக இரட்டிப்பான மகிழ்ச்சியை எலிசபெத்தினுடைய வாழ்க்கையிலே கொடுக்க முடிந்தது. இன்றைக்கு எம்முடைய பிரசன்னத்தினால்
महिच्ची प्रसन्न नाम नच्चे मरिया मिपे उदारण यारो मरिया ओर मुन उदारण सेविमेंट मुख्यत्म मरिया नाम अवर का मरिया एलिजबेत सदिवेल मरिया ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டவள் ஆழமாக சிந்தித்து தியானித்து அடுத்தவர்கள் அதை பகிர்ந்து கொடுத்தல் அதுபோல இன்றைக்கு நாமும் ஒருவர் மற்றவருடைய காரியங்களுக்குள்ளே அடுத்தவர்களுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் நாம் செவிமடுத்து கேட்கக்கூடியவர்களாக வாழ்வதற்காக இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். மரியாவினுடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையில் மரியாவோடு இணைந்து நாமும் நம்முடைய பிரசன்னத்தால் நற்செய்தி அறிவிப்போம். நாமும் அடுத்தவருடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளை நாம் செவிமடுத்து கேட்பதன் வழியாக இன்னும் ஒரு படியிலே நாம் நற்செய்தியை அறிவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரியாள் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து மீட்பின் திட்டத்திலே அவள் பங்கெடுத்தாள். மரியாளினுடைய வழியிலே நாம் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால் மரியாளினுடைய வழியிலே அவளுடைய மற்றொரு சிறப்பு அம்சத்தை குறித்து நாம் தியானிப்போம் என்று சொன்னால் மரியாளுடைய வழியில் நாம் அனைவரும் ஆண்டவர் இயேசுவோடு மீட்பின் திட்டத்திலே நாம் பங்கெடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு திருச்சபை ஆண்டவர் இயேசுவை கிறிஸ்து அரசராக கொண்டாடி கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவை அரசராக ஏற்றுக்கொண்ட அந்த மாபெரும் உன்னதமான ஒரு நிகழ்வை கொண்டாடி கொண்டிருக்கிற அந்த வேளையில் இந்த கிறிஸ்து அரசருடைய விழா எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அழகான ஒரு பாடம், கிறிஸ்து இந்த உலகத்தினுடைய அரசராக இருக்கிறார். அவர் பிறந்த வேளையிலும் அவர் பிறந்த நொடிப்பொழுதிலிருந்து கிறிஸ்துவை இயேசுவை பலர் அரசராக அடையாளப்படுத்துகிறார்கள். லூக்கா நற்செய்தி 1:31-33 நாம் வாசிக்கிற பொழுது வானதூதர்கள் முதன் முதலாக இயேசுவை குறித்து அவரை அரசராக அவர்கள் வர்ணிக்கிறார்கள். தந்தை தாவீது அடியை கடவுளாகி ஆண்டவர் அவர் கழிப்பார் என்று வானதூதர் வழியாக மரியாவுக்கு மங்களவார்த்தை சொல்லுகிற வேளையில் கிறிஸ்து அரசர் என்ற நிறத்திலே முதலாவதாக வானதூதர்கள் வழியாக கிறிஸ்துவை அரசராக நிலைநிறுத்தப்படுகிறார். இரண்டாவதாக மத்தேயு நற்செய்தி 1:2 வாசிக்கிற பொழுது ஞானிகள் இயேசுவை அரசராக நிறத்தில் அவர்கள் கண்டுகொள்கிறார்கள். யூதரின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே அவருடைய விண்மீன் உழுவதைக் கண்டு நாங்கள் அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்று ஞானிகள் இயேசுவை அரசராக நிறத்திலே அடையாளப்படுத்துகிறார்கள். 20 அரசர் இதனை கேட்டு அவன் கலங்கி அனைவரையும் பார்த்தான் வினவுகிறான், யூதரின் அரசர் எங்கே பிறந்திருக்கிறார் என்று. யூதரின் அரசர் என்கின்ற அந்த அரசத்துவத்தை ஏறோது கலக்கத்தோடு அடக்கத்தோடு அவனும் தேடி விசாரித்து மறைந்த அறிஞர்களையும் கேட்டு அவன் தன்னுடைய ஆலோசனை பெற்று யூதரின் அரசன் யூதேயாவில் பிறக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆழமான வெளிப்படுத்துதலை ஏறோது வழியாக இந்த உலகிற்கு மீண்டும் கிறிஸ்துவை குறித்து அரசு தன்மையை இந்த இடத்திலே முன்வைக்கப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவ்வாறு கிறிஸ்து ஒரு அரசராக நிலைநிறுத்தப்பட்டு இன்றைக்கு மீட்பினுடைய திட்டத்திலே இயேசுவோடு மரியாள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறாள், மரியாளும் கடந்து வந்திருக்கிறாள். இந்த நாளிலே கிறிஸ்து அரசரோடு இணைந்து மரியாவை நாம் இணைத்து நாம் தியானிக்கிற வேளையில் இருவரும் எங்களுக்காக நிறைவுள்ளவர்களாக அருள் நிறைந்தவர்களாக எம்மோடு முன் சென்றிருக்கிறார்கள். மரியாவை அவளுடைய புனிதமான அந்த விண்ணக திருப்பிடத்தில் நாம் அனைவரும் சந்திப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவேதான் மரியாளை விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்ட அந்த விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மரியாள் விண்ணகத்திற்கும் மன்னகத்திற்கும் அரசியாக இருக்கிறாள். எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்து அரசராகவும் மரியாள் அரசியாகவும் திகழ்ந்து எம்முடைய வாழ்வை வளப்படுத்த வேண்டும் என்ற நாளில் நாம் அனைவரும் செபிப்போம். அவளுக்கு விழா எடுத்து கொண்டாடக்கூடிய இந்த புனிதமான இந்த நாளிலே நாம் அவளோடு இணைந்து நாம் கடந்து செல்லுவோம். மரியாள் வழியாக மரியாள் வழி நின்று இந்த நற்செய்தி உலகிற்கு பறைசாற்றுவோம். மரியாள் வழியாக இயேசு அரசு என்கின்ற அந்த புனிதமான அந்த நற்செய்தியை
மறைபணியை அர்ப்பணிப்புடனும் அன்புடனும் மாற்றுவதற்கு தேவையான
உடலுள நலத்தையும் இறை ஆசிரையும் அவருக்கு அளித்திட வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் நிறைவாக ஆசீர்வதியும் அவர்களின் தொழில் துறைகள் பிள்ளைகளின் கல்வி குடும்பங்களில் மன அமைதி மகிழ்ச்சி ஆகிய வரங்களை நிறைவாக பொழிந்து காத்திட ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் வாழ்வில் நேரிடும் துன்ப துயரங்கள் குறிப்பாக இந்த பெரும் தொற்றின் காலத்தில் ஏற்பட்டுள்ள முடக்கங்கள் இழப்புகளால் வாழ்வாதாரமின்றி தவிக்கும் நாங்கள் உம்மீது கொண்ட பற்றினை என்றும் விட்டுவிடாமல் நீரங்களை மீட்டடிப்பீர் என்ற நம்பிக்கையில் வாழ்ந்திடும் வரமரள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். படைப்பின் பரம்பொருளே இறைவா எமது இளைஞர் யுவதிகளை ஆசீர்வதித்தருளும். இந்த மாய உலகில் களியாட்டங்கள் குடி போதைகளுக்கு அடிமையாகுதல் நவீன தொடர்பாதல் சாதனங்களில் அதிக ஆர்வம் காட்டல் போன்ற செயற்பாடுகளில் இருந்து விடுபடவும் நல்லதொரு கிறிஸ்தவ மகனாக மகளாகவும் சமூகத்திற்கு முன்மாதிரிகையான வாழ்க்கை வாழவும் வரம் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த வேலையில் ஒப்பு கொடுத்து செபிப்போம். அனைத்துலக நாடுகளின் அன்னையாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புனித கன்னிமரியாவினுடைய இந்த பரிசுத்தமான இந்த பெருவிழா நாளிலே அன்னை மரியாளுடைய பாதுகாவலையும் பரிந்துரையை கேட்டு நாம் இன்னும் உருக்கத்தோடு செபிப்போம். அவருடைய அன்பு பிள்ளைகளாக இந்த வேலையில் அவள் எங்களை ஏற்றிருக்கிறாள். சிலுவை அடியில் என்று ஆண்டவர் இயேசுவை இதோ மகன் என்று எம் அனைவரையும் அந்த தாயிடம் நிறைவான மகிழ்வோடு ஒப்பு கொடுத்திருக்கிறார். எனவே தாய்க்குரிய உரிமையோடும் தாய்க்குரிய பிள்ளைகளுக்குரிய வாஞ்சையோடு நாம் அன்னை மரியாளினுடைய பாதுகாவலை இது வேலையை நாம் முருக்கமாய் ஒப்பு கொடுத்து கேட்போம். எம்முடைய எல்லா விதமான எண்ணங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவுள்ளவர்களாக மாற்றுவதற்காக இறைவனுடைய வல்லமையை நாம் தொடர்ந்து கேட்போம். எந்தெந்த காரியங்கள் குறித்து நாம் இயக்கத்தோடும் கலக்கத்தோடும் குழப்பத்தோடும் நடுக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ எல்லாவற்றையும் நாம் சீர்தைக்கு பார்த்தவர்களாக இந்த வேளையிலே அன்னையினுடைய பரிசோடுகளில் ஒப்பு கொடுத்து நாம் உருக்கமாக செபிப்போம். நிறைவான அருளையும் இரக்கத்தையும் ஆசிரியையும் இயேசு ஆண்டவரிடமிருந்து எங்களுக்காக பெற்றுக் கொடுக்கும்படியாக இந்த வேளையில் நாம் உருக்கமாக செபிப்போம். இப்படி எல்லா விதமான மன்றாட்டுகள் இயக்கங்கள் கவலைகள் சோர்வுகள் குழப்பங்கள் மனவேதலைகள் எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் நாம் நினைவு கூர்ந்தவர்களாக எம்முடைய மனக்கண்களுக்கு முன்னதாக கொண்டு வந்தவர்களாக அன்னை மரியாளினுடைய இந்த பாதசூடலை நாம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். குறிப்பாக இந்த நாட்களில் இருந்து கொரோனா நோயினுடைய தாக்கத்தினால் அல்லலுற்று வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைவரையும் ஆண்டவர் நிறைவாக அரவணைத்து ஆசீர்வதிக்கவும். இந்த நாட்களிலே துயரத்தோடும் பல்வேறுபட்ட வாழ்க்கை நெருக்கடுகளுக்குள்ளும் அல்லலுற்று தள்ளப்பட்டிருக்கும் யாவரையும் இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாகவும் அவர்களை தொடும்படியாகவும் செபிப்போம். எங்களுடைய குடும்பங்களுக்காகவும் குடும்பங்களுக்குள்ளே மகிழ்ச்சியும் சமாதானமும் இரட்டிப்பாய் பிறகும்படியாக வேலையிலே ஒப்பு கொடுத்து செபிப்போம். சிதறுண்ட குடும்பங்கள் பிரிந்து வாழும் குடும்பங்கள் குழப்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் குடும்பங்களுக்குள்ளே இறைவன் நிறைவான மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் உண்டு பண்ணும்படியா இந்த வேளையிலே அன்னை மரியாளினுடைய பரிந்துரை கேட்டு நாம் தொடர்ந்து இந்த வேளையிலே செபிப்போம். நல்ல தொழில்துறைகளை இறைவன் உருவாக்கி கொடுக்கவும் தொழில்துறைகளின் வழியாக வாழ்க்கையினுடைய முன்னேற்றங்கள் இறைவன் நிறைவாக கொடுக்கும்படியாகவும் நல்ல பொருளாதார வாழ்க்கை சூழலை இறைவன் எங்களுக்குள்ளே உருவாக்கி கொடுக்கும்படியாகவும் தொடர்ந்து வேண்டுவோம். எம்முடைய குடும்பங்களிலிருந்து தூர இடங்களிலும் வெளிநாடுகளிலும் வாழ்ந்து கொண்டிருப்போருக்காகவும் அவர்களுக்கு வேண்டிய எல்லா விதமான நிறைவான ஆசீர்வாதங்களை இறைவன் அவர்களுக்கு கொடுக்கும்படியாக இந்த வேளையிலே வேண்டுவோம். திருமணத்திற்காக தயாரிப்போருக்காகவும் திருமணம் முடித்த புதிய தம்பதிகளுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காக காத்திருப்போருக்காகவும் சிறு குழந்தைகளுக்காகவும் கர்ப்பிணி தாய்மார்களுக்காகவும் இந்த வேளையிலே உருக்கத்தோடு செபிப்போம்.
வயது முதிர்ந்த வாழ்க்கை சூழல்களுக்குள்ளே தனிமையில் வாடுவோருக்காகவும் வயோதிப்பு பெற்றோர்களுக்காகவும் நாம் உருக்கமாய் செபிப்போம். எம்முடைய குடும்பங்களிலே நோயுற்று வியாதியுற்று வருந்துவோருக்காகவும் வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் நோயுற்று வாழ்ந்து கொண்டிருப்போருக்காகவும் வேளையிலே நாம் தொடர்ந்து செபிப்போம். வாலிப பிள்ளைகளுக்காகவும் தொழில் நிமித்தம் தொழிலுக்காக இயங்கி தவிப்போருக்காகவும் இந்த வேளையெல்லாம் உருக்கத்தோடு செபிப்போம். எந்தெந்த எண்ணங்களோடு எதிர்பார்ப்புகளோடு வேண்டுதல்களோடும் ஆண்டவருடைய இந்த புனிதமான சன்னிதானத்தை இந்த நாளெல்லாம் தேடி வந்திருக்கிறோமோ எல்லாவற்றையும் ஆண்டவர் கனிவோடு உறுதிப்படுத்தி தம் இரக்கத்தினாலும் தம் நிறைவான ஆசிரியினாலும் எல்லாவற்றையும் நிறைவு கொண்டு வரும்படியாகவும் பல்வேறுபட்ட இயக்கங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையில் அவரது ஆசியால் அவர் அருளால் எம்மை நிரப்ப வழிநடத்தும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பழி இல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நமது நன்மைக்காகவும் புனிதத்தில் அவை நலத்தினாகவும் உமது கையில் ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, பழிப்பொருள்களோடு மக்களின் மன்றாட்டுகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மை கண்டு நாங்கள் உம்மை வேப்புக்குரியவரின் அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி வல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக மடியாரின் தாழ்நிலையை கண்ணோற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இறக்க பெருக்க எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்மைவான தூரணைகள் வழிபடுகின்றன. உம் திருமுனி காலத்து மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர் தூய்மையான திருக்குமூற்று ஆகவே முடியாவே பொழுந்த காணிகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறுகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சிறுகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்.
ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண என்று நாங்கள் உமக்கு ஊழியப்படிய தகுந்த நிலைகளை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் மொத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய திரு அவையின் நினைவு கூர்ந்தர்கள், சிறப்பாக எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாநில ஆயர் ஜோசப் பொன்னையா, ஏனைய ஆயர்கள், திறப்பணியாளர், துறவியர், பொது நிலைஞராகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தர்களும். சிறப்பாக ஆண்டவரே, அன்னை மரியாள் தங்களுக்காக பரிந்து பேசி நிறைவான ஆசீர்வாதங்களை இன்றைய நாளிலே கொடுத்து எங்கள் குடும்பங்களை பாதுகாப்பாள் என்கின்ற விசுவாசத்தோடு பல தேவைகளையும் ஒப்புக் கொடுத்து கொண்டிருக்கின்ற உடைய பிள்ளைகள் மீது தொடர்ந்தும் நிரிறக்கம் காட்டி ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் பாதுகாக்கவும், தொழில் வாய்ப்புகளை அதிகரிக்க செய்யவும், பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கும்படியாகவும், இவர்கள் ஒவ்வொருவர் முன்னெடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் உம்முடைய கிருபையினால் கைகூடவும், சிறப்பாக ஆண்டவரே, எங்களுடைய பங்கிலே வாழ்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களும் உம்மிடமிருந்து நிறைவான ஆசீர்வாதங்களை வருகின்ற நாட்களிலே பெற்றுக்கொள்ள கிருபை செய்ய வேண்டும் என்று அன்னையை நினைக்கின்ற இந்த சிறப்பான நாளிலே அனைத்து குடும்பங்களையும் உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து மன்றாடி நிற்கின்றோம். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போனங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுனைற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சி மிக்க மரியாள் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், புனித அந்தோணியார், புனித யோசேவாஸ், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு ஓம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை இறந்து மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு விடுதலையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா.
என்றும் உள்ள தந்தையின் மகனை தாங்கிய கன்னிமரியாவின் திருவயிறு பேறு பெற்றது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்டு நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாடத்தில் மகிழ்வரும் நாங்கள் அதே கன்னியை கண்டுபாவித்து எங்கள் மீட்பின் மறையின்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசிர்வர தலைவணங்கி மன்றாடுவோம். ஆறுதல் அனைத்திற்கும் முற்றாக இறைவன் தம் வாழ்நாள்களை தமது அமைதியில் செம்மையுறச் செய்து தமது ஆசியின் கொடைகளை உங்களுக்கு வழங்குவாராக. இடர்கள் அனைத்து நின்றும் அவர் உங்களை விடுவித்து உங்கள் இதயங்களை தமது அன்பில் உறுதிப்படுத்துவாராக. எதிர்நோக்கு நம்பிக்கை அன்பு ஆகிய கொடைகளால் நீங்கள் வளம் பெற்று இவ்வுலக வாழ்வில் ஆற்றல் வாய்ந்த செயல்படியாக நிலை வாழ்வை மகிழ்ச்சியுடன் நடைவீர்களாக. எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. கொலிமேரி தொலைக்காட்சியில் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.